ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டுவெல்த்து முடித்த பிறகு என்ன கோர்ஸ் எடுத்தால் 100% வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரீம் 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 100% வேலைவாய்ப்பு தரக்கூடிய கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன 100% வேலைவாய்ப்பு தரக்கூடிய கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸ் தாங்க. இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குனாக்க, டி ஃபார்ம் இருக்குது, பி ஃபார்ம் இருக்குது, அண்டு ஃபார்ம்டி கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் படிக்கணும்னாக்க நான் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம் டுவெல்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்க, பயோமேக்ஸு, ப்யூர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த கோர்ஸ் நீங்கள் டுவெல்த்தில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்காக எலிஜிபிள் தாங்க. முதல்ல டி ஃபார்ம்னா என்னென்னு பார்க்கலாம். டி ஃபார்ம்ங்கிறது டிப்ளமோ ஃபார்மசி. இதனுடைய டியூரேஷன் இயர் வந்து 2 இயர்ஸ். இதை முடிச்சு நம்ம வந்து என்னவாக ஒர்க் பண்ணிக்கலாம்னாக்க, மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணிக்கலாம்க்க, ஃபார்மசிஸ்ட்டாக கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். என்னென்னா ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டு, அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ரெப்பாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாங்க. மார்க்கெட் இண்டஸ்ட்ரி பக்கமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிஃபார்ம். பிஃபார்ம்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இதனுடைய டியூரேஷன் இயர் வந்து 4 இயர்ஸ் டியூரேஷன். இது வந்து ஒரு டிகிரி கோர்ஸுங்க. இது முடித்தோடனே உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்னா, டிப்ளமோவில் என்ன இருக்கோ அதை விட அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கோர்ஸ் வந்து இதில் இருக்குது. என்னென்னாக்கா சேம் அந்த ஃபார்மசிஸ்ட்டு, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டு, ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஆராய்ச்சி அந்த அந்த ஃபீல்டில் போகணுன்னாக்கா ஜூனியர் அனாலிஸ்ட் போஸ்டிங் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்ஸில் மேலே அதிகாரம் உடைய போஸ்டிங் போகணுனாக்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட் போர்டில் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து சென்ட்ரல் போர்ட்லேயும் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் அந்தளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன ஜாப்ஸ் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி செக்கு, அப்புறம் வந்து பேக்கிங், லேபிளிங் அண்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் பிக்கப்ஸ் டு ஓல்டு. அது மார்க்கெட்டிங் கீழே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் மெடிக்கல் ரெப்பாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு வந்து இன்னும் நான் மேலே பண்ணணும், பிஜி பண்ணணும் அப்படின்னாக்கா, இதில் நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் நீங்கள் வந்து ஜிபேட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுவீங்க. நீங்கள் ஃபைனல் இயர் லேட்டு நீங்கள் வந்து ஜிபேட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதுனாக்கா இது வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டதுனாக்கா, நீங்கள் பிஜி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் லேட்டு நமக்கு வந்து சலுகை தருவாங்க. என்னன்னாக்கா 2 வருஷத்துக்கு 2 லட்சரூபான்னு சொல்லிட்டு 4 லட்சரூபா உங்களுக்கு வந்து தருவாங்க. இது வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி. நீங்கள் மேலே பிஜி பண்ணுறதுனால ஜிபேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம வந்து ஃபாரின் போனால் சேலரி எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா மாத சேலரி வந்து ஃபாரினில் வந்து மேக்ஸிமம் 1 லாக் இருக்கும். அதுவும் நீங்கள் அங்கே வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கனாக்கா 1.5 லாக்ஸ் மினிமம் மந்த்லி சேலரி மட்டுமே இருக்கும். நல்ல வேலைவாய்ப்பு உடைய ஒரு கோர்ஸு பிஃபார்மசிங்க. இது வந்து மல்டி டேலண்டட் கோர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து பிஸ்னஸ்ஸு எல்லாத்த பற்றி நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து பிஃபார்ம் கோர்ஸு. வாழ்க்கைக்கு நல்ல உதவக்கூடிய ஒரு கோர்ஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் படித்த உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பிஃபார்மசி. இல்லை நீங்கள் இன்னும் சொல்ல போனால் டீச்சிங் ஃபீல்டு இருக்குன்னா கூட நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு டீச்சிங் ஃபீல்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். பிஃபார்ம் முடிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து டிப்ளமோ டிஃபார்ம் கிளாஸ் எடுக்கலாம். இல்லை எம்ஃபார்ம் முடிச்சிங்க அப்படி, இல்லை எம்ஃபார்ம் முடிச்சு பிஹெச்டி பண்ணிங்கனாக்கா நான் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து ஃபார்ம்டி. இது வந்து டாக்டரேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்ம்டி வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. 6 இயர்ஸ் டியூரேஷன் உள்ள ஒரு கோர்ஸு. இவங்களுக்கு ஃபிசிசியனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னாக்கா, ஃபிசிசியன் வந்து சர்ஜரிங் பண்ணுவாங்க, இவங்களால் சர்ஜரிங் மட்டும் பண்ண முடியாது. 5 வருஷம் கோர்ஸு, 1 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் தருவாங்க. இதே பிஃபார்ம் சொன்னால் சேம் தான் இவங்களுக்கு. ஃபாரினில் வந்து இவங்களுக்கு வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் 2 லாக்ஸ் வரையும் தராங்க மேக்ஸிமம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம். அந்தளவுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உள்ள ஒரு கோர்ஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ். உங்களுக்கு தகவல் போதுமாகலாம் இருந்ததாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம் 7 சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி.